என்னது இந்த கடையில தோசையில டெடி பேர்லாம் வரைஞ்சு கொடுப்பாங்களா, பாக்கிறதுக்கு நல்லா இருக்கு, நம்மளும் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு ஒரு அண்ணா நகர்ல இருக்கிற கிறிஸ்பி தோசை வரைக்கும் போயிருந்தேன். எங்க உங்க கடையில அந்த டெடி பேர் தோசை விப்பீங்களா, அது இருக்கான்னு கேட்டா இருக்கு தம்பி, நல்ல பெருசா சூப்பரா இருக்கும் அப்படின்னாங்க. சரிண்ணா எனக்கு ஒன்று போட்டு கொடுங்க அப்படின்னு ஒரு அஞ்சு நிமிஷம் பக்காவை போட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாவை எடுத்து ஒரு பெரிய சைஸ்ல தோசை ஊத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஆல்ரெடி ஊத்தின தோசைக்கு பக்கத்திலேயே ஒரு சின்ன சைஸ்ல இன்னொரு தோசையும் ஒட்டின மாதிரி ஊத்திட்டு நெக்ஸ்ட் கொஞ்சோண்டு மாவை எடுத்து டெடி பேருக்கு ரெண்டு சைடும் காது வர வச்சுட்டாங்க. நெக்ஸ்ட் என்ன, டெடி பேரோட கொம்பதான் வரைய வைக்கணும். அதையும் தோசை கரண்டி வச்சு ரெண்டு கொம்ப எழுத்து விட்டாங்க. அவ்வளவுதான் ப்ராசஸ் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் கண்ணு காது மூக்கெல்லாம் வர வச்சிருந்தாங்க. மூக்கு ஏன் கண்ணுக்கு மேல இருக்குன்னு தெரியல, ஆனா பாக்குறதுக்கு கியூட்டா தான் பறந்துச்சு. தோசையை மடக்கிறதுக்காக டெடி பியரோட வயித்துல ஒரு கோடை போட்டு அதுக்கு மேல நிறைய எண்ணெயை ஊத்தி நல்லா ரோஸ்ட் பண்ணோன்னா சுவையான டெடி பியர் தோசை ரெடி ஆயிருச்சு. அதை எடுத்து ஒரு பிளேட்ல வச்சு நேரம் எடுத்துட்டு வந்து நம்ம டேபிளே கொடுத்துட்டாங்க. அதை பார்த்தோன்னே எனக்கு ஆர்வம் தாங்கல, மேல இருந்த ரெண்டு கொம்பையை உடச்சி அதை சாம்பார்ல தொட்டு எடுத்து சாப்பிட்டு பார்த்தேன். டேஸ்ட் எல்லாம் நார்மல் தோசை மாதிரி தான் இருக்கும், ஆனா இது கூட விளாண்டுகிட்டே சாப்பிடுறது செம ஜாலியா இருந்துச்சு. உங்க ஊர்ல இந்த மாதிரி டெடி பியர் தோசை எல்லாம் விக்கிறாங்களான்னு கமெண்ட்ஸ் சொல்லுங்க.